அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டில் விட்டுட்டு வா. சரிண்ணா போ. அடே எங்க அப்பா, வெக்கத்தை பாரு, ஏன் இவ்வளோ நேரம் எப்படி இருந்தா? தொழில் வேற, இது வேற. அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. தங்கச்சியை பத்திரமா கொண்டு கூட. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு தெரியுமா அவருக்கு? தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ, ம், நான் தா. சொல்லுங்க. இப்போ தான் வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாலா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ம், ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத விஷயத்துக்கு வா. உங்கள் நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்குதான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஏன் லோ லோன்னு அலையறீங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, கண்ணு காது வாய் மூக்கு தொடு உணர்ச்சி இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்திருக்க ஒண்ணுதாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க, ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணால் பட்ஜெட் குறையும்ல? அதான். ஒரு நிமிஷம். ஹலோ, ஆ சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது, ஒன் டே மேட்ச்னா பார்க்கலாம், 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார், அப்படியா, பார்க்கலாம். சரி, நம்பர் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், வேறு யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலைப்படக்கூடாது, விஷயம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணணும். எங்க அமௌண்ட்டு? 10,000. எங்க கொஞ்சம் பார்த்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் விலைவாசிய காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன். உண்டியில் சேர்த்து வச்சு ஃபோன் பண்ண. இப்பத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்லறைய.
அதெல்லாம் இங்க இல்ல, குழந்தைகிட்ட சொல்லலாம், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்க இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சார். ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர். இல்ல, நான் ராவாங்க தான் வந்தேன். லேடிஸ் கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்துருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸ் தெரியாதுங்களே. சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார். இட்ஸ் நாட் எ டாய். அந்த லேடி உடம்பு இருக்கும். ஆ, இந்த சைஸ் சரியா இருக்கும். இத கிஃப்ட் பார்சல் பண்ண முடியுமா? கிஃப்ட் கொடுக்க எவ்வளவு பொருள் இருக்கு, இத போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா. அதுக்கு தான் இந்த வாட்டி. ஏய், உன்ன மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர் தானுங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கறங்க. இந்த ஆசாமியை பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்டமர்ஸ் ஆவா? சீ, அது மாதிரில இருந்தா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தானே, இங்க என்ன பண்ற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, டைம் என்ன? 10:35. சரி சரி, கஸ்டமரை பாரு. எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியாக இருக்குது, உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லிடி. ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலராக இருந்தாலும் தருவாங்க. உங்கள் வீடு எனக்கு தெரியும்டி, ஆனால் வாடகை கேட்குறவங்களுக்கு தெரியாதே. அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஐயையோ, என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே. பரவாயில்ல, நான் அப்படியே சொல்கிறேன், மனசில் ஏற்றுக்கோ.